நிறம் நிறத்தில் கருப்பு என்பது புதிர்கள் மற்றும் ரகசியங்கள் நிறைந்த நிறமாகும். இது மறைக்கப்பட்ட மற்றும் அறியப்படாத பலவற்றின் சின்னமாகும். அத்தகைய ஒரு உவமையுடன் வண்ணங்கள் மற்றும் அவற்றின் அர்த்தங்கள் பற்றிய தொடரை பற்றி இந்த பதிப்பில் காணலாம். 1926 கொக்கோ சேனலில் சிறிய கருப்பு உடை முதலில் காணப்பட்டது. ஒரு பிராஷன் சாம்ராஜ்யத்தின் புகழ்பெற்ற நிறுவனர் இது தெரியாமல் தனது அணுகுமுறையை கருப்பு நிறமாக மாற்றினார். மேலும் உலகெங்கும் கருப்பு நிறத்தை வேறு கோணத்தில் பார்த்தது. உடையின் பாணி மற்றும் வண்ணங்களின் தனித்துவமான எளிமையான உடையான பாரிஸை வென்றது. பின்னர் முழு உலகையும் இதற்கு முன்பு பெண்கள் கருப்பு நிற ஆடைகள் அணிய முயற்சித்ததில்லை. பெரிய கொக்கோ போன்ற தொழில்மயமே மட்டுமே அழகு பற்றிய தங்கள் கருத்துக்களை மாற்ற முடிந்தது. அத்தகைய 1926 கருப்பு நிறம் இரண்டாவது அர்த்தத்தை பெற்றது. அது புதிய அர்த்தங்களும் அர்த்தங்களுக்குமான நிறைந்ததாக காணப்படுவதாகவும் அது பாதுகாப்பானதாகவும் இருக்கிறது என்று கூறினார். அதற்கு முன்பு கருப்பு பொதுவாக ஏழைகளுடைய தொடர்புடையது. துக்கம் மற்றும் மக்கள் மத்தியில் அனுதாபத்தை தூண்டவில்லை. அதை பயன்படுத்த எந்த குறிப்பிட்ட விருப்பமும் இல்லை. உட்புறத்திலேயே துணிகளோ பொதுவாக பெரும்பாலும் அது விளக்கப்பட்டு தவிர்க்கப்பட்டது. இந்த கட்டுரையில் இந்த நிறத்தின் நேர்மையான அம்சங்கள் மற்றும் அர்த்தங்களை கவனித்து செல்ல விரும்புகிறேன். இப்போது இருண்ட ஸ்டோரியோப்புகளை தடுக்க ஒரு வாய்ப்புள்ளது. மர்மமான நிறங்களில் கருப்பு நிறம் மர்மம், தனிமை மற்றும் இரவின் நிறம் கருப்பு. நேர்த்தியுடன் கூடிய கருப்பு மற்றும் உயர் வகுப்பு, கிளாசிக், வணிக நடை, பாலியல் போன்ற பிரிக்க முடியாத வகையில் அத்தகைய பன்முக மற்றும் ஆழமான வண்ணத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. கருப்பு என்பது பெண்களுக்கிடையே மிகவும் பிரபலமானது. இது இன்னும் உளவியலாளர்களை ஆச்சரியப்படுத்துகிறது. அவர்கள் ஒரு விஷயத்தை விரும்புகிறார்கள், மற்றொன்றை தேர்வு செய்கிறார்கள், மூன்றாவது அணிகிறார்கள். இங்கே பெண் புத்தியின் தர்க்கத்தின் அனைத்து முரண்பாடுகளையும் காண்கிறோம். அது கருப்புக்கும் வெள்ளைக்கும் இடையே உள்ள சாம்பல் நிறத்தையும் குறிப்பதாக காட்டுகிறது. ஒருவேளை இந்த நிறம் நெருக்கமான மற்றும் உணர்ச்சிகளுடன் விரும்பிய ஒன்றாக வெளிப்படுகிறது. கருப்பு என்றால் என்ன? நாம் ஒரு விஞ்ஞான வடிவத்தில் எடுத்துக்கொண்டோமானால் ஒரு வரையற்ற வாழ்க்கையினால் கருப்பு என்பது ஒரு வண்ணமான நிறம். இன்னும் துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பொருளிலிருந்து ஒரு ஒளிரும் பாய்வு இல்லாதது கருப்பு நிறமாகும். கருப்பு நிற நிழல் உலகில் சாம்பல் என குறிப்பிடப்படுகிறது. சாம்பல் என்பது ஒரு வண்ணமான நிறம். இன்னும் துல்லியமாக சிவப்பு, பச்சை மற்றும் நீலம் ஆகிய மூன்று முதன்மை வண்ணங்களை சமமாக செறிவுகள் இணைப்பதன் மூலம் பெறப்பட்ட அனைத்து வண்ணங்களின் தொகுப்பாகும். பிரகாசத்தை பொறுத்தவரை சாம்பல் நிறத்தில் நிழல் கருப்பு. இதிலிருந்து வெள்ளையான நிறம் 100% பிரகாசமாக மாறுகிறது. அதனால்தான் இந்த வண்ணத்திற்கு பல முரண்பாடான அர்த்தங்கள் உள்ளன. ஏனென்றால் ஒவ்வொரு வண்ணத்திற்கும் தனித்தனியாக அதன் சொந்த அர்த்தங்கள் உள்ளது. இதன் விளைவாக வண்ணங்கள் ஒன்றிணைக்கப்பட்ட போது இந்த வண்ணம் அந்த வண்ணங்களின் மதிப்புகளை முழுவதுமாக எடுத்துக்கொள்கிறது. நம் ஆளுமைகளை தொட்டால் கருப்பு நிறத்தை விரும்பும் ஒருவர் மிகவும் முரணானவர். அவர் அதிநவீன, பழமைவாத மற்றும் எளிமையானவராக இருக்க முடியும். அல்லது அவரை தன்னை தீவிரமான மற்றும் புத்திசாலித்தனமாக கருதலாம்.